வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லெவன்த் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் ஜேர்னல்ஸ்க்கு ரெண்டு மூணு வீடியோஸ் போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஜேர்னல் அதாவது யூனிட் த்ரீயில் புக் பேக்கில் உள்ள சம் தான் பார்க்க போகிறோம் புக் பேக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் நம்பர் லெவன் இந்த சம் வந்து பேஜ் நம்பர் சிக்ஸ்டி ஒனில் இருக்குது இந்த சம்மில் நிறைய பேர் டவுட் கேட்டனால தான் இந்த சம்மை நான் செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன் சோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சம்மர் பண்ணலாம் கொஸ்டின் நம்பர் 11. ஃப்ரம் த ஃபாலோயிங் transaction ஆஃப் ஷியாம் எ ஸ்டேஷ்னரி டீலர் பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார் த மந்த் ஆஃப் ஆகஸ்ட் 2017. தௌசண்ட் செவன்டீன் பாப்போம். August பார்ப்போம் ஆகஸ்ட் business கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் lakhs, ஃபோர் லேக்ஸ் வந்து 5 லேக்ஸ் குடுத்திருக்காங்க. அதாவது கேஷும் குட்ஸும் அவர் கொண்டு வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு முதல்ல ஜேர்னல் என்ட்ரி இப்படி தான் போடணும் இந்த புக்ஸ் ஆஃப் ஷாம் ஹெட்டிங் போடணும் ஜேர்னல் என்ட்ரிஸ் போடணும் அதுக்குரிய ஃபார்மேட்டை முதல்ல எழுதிக்கோங்க ஜஸ்ட் அதுக்கப்புறமா நீங்கள் என்ட்ரிஸ் போட ஆரம்பிக்கலாம் டூ தௌசண்ட் செவன்டீன் ஆகஸ்ட் ஒனில் அவர் கேஷ் வந்து பிஸ்னஸ்குள்ளே கொண்டு வந்திருக்காரு இல்லையா அதனால் கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம் ஸ்டாக்கும் கொண்டு வந்திருக்கார் குட்ஸ் கொண்டு வந்திருக்காரு ஸோ அதை வந்து நம்ம ஸ்டாக் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி டெபிட் பண்ணணும் ரெண்டையுமே ஆட் பண்ணி ஷாமுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நம்ம க்ரெடிட் பண்ணணும் கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் அண்ட் ஸ்டாக் ரெண்டுமே வச்சு அவர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அதுக்கான என்ட்ரி இது தான் நெக்ஸ்ட் என்ட்ரி ஆகஸ்ட் டூ சோல்டு குட்ஸ் டூ ஏ அண்டு மணி ரிசீவ்டு த்ரூ ஆர்டிஜிஎஸ் ருப்பீஸ் டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏங்கிறவருக்கு நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம் ஆனால் மணி ரிசீவ் பண்ணது வந்து ஆர்டிஜிஎஸ் அப்படிங்கிற பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக வாங்கியிருக்கோம் ஸோ அதுக்கான என்ட்ரி ரிசீவர் வந்து பேங்க் தான் டெபிட்டை ரிசீவர் ரூல்ஸ் படி பேங்கை நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம் டூ சேல்ஸ் அக்கௌண்ட்டை நம்ம க்ரெடிட் பண்ணியிருக்கோம் ஆர்டிஜிஎஸ் மூலமாக வாங்க பணம் ரிசீவ் பண்ணுறதுனால தான் பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி கட்டாயம் நம்ம நரேஷன் எழுதணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் த்ரீ குட் சோல்டு டு இசட் ஆன் க்ரெடிட் ஃபார் ரூபீஸ் ட்வெண்ட்டி தௌசண்ட் இசட் அப்படிங்கிறவருக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம் க்ரெடிட் சேல்ஸு ட்வெண்ட்டி தௌசணுக்கு ஓகேவா அப்போ க்ரெடிட் சேல்ஸ் யார் ரிசீவ் பண்ணுறாரு டெபிட் தான் ரிசீவர் இசட் தான் ரிசீவ் பண்ணுறாரு அதனால இசட் அக்கௌண்ட்டாக நம்ம டெபிட் பண்ணணும் டூ சேல்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும் குட்ஸ் சோல்டு டு இசட் ஆன் கிரெடிட் இந்த மாதிரி கட்டாயம் நரேஷன் எழுதணும் நெக்ஸ்ட் என்ட்ரி ஆகஸ்ட் ஃபைவ் பில் ட்ரான் இசட் அண்ட் அக்செப்டட் பை ஹிம் ருபீஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் அதாவது இசட்டுக்கு வந்து நம்ம கிரெடிட் சேல்ஸ் பண்ணோம் இல்லையா அதுக்காக அவருக்கு நம்ம பில் அவர் மேலே நம்ம பில் எழுதுகிறோம் ஓகே அந்த பில்லை வந்து அவர் அக்செப்ட் பண்ணி திருப்பி கொடுத்துட்றாரு அது பாருங்கள் அப்போ பில் எந்த பில் உள்ள வரணும் பில்ஸ் ரிசீவபிள் நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கனால நம்மளை பொறுத்தவரை அது பில்ஸ் ரிசீவபிள் பில்ஸ் ரிசீவபிளில் நம்ம டெபிட் பண்ணணும் யார் கொடுக்குறா டூ இசெட் ஓகேவா இசெட்டில் இருந்து நம்ம வாங்குகிறோம் ஓகேவா கிரெடிட் த கிவர் அதனால் இசட் அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ணணும் பில் ட்ரான் ஆன் இசட் அண்ட் அக்செப்டட் பை ஹிம் அப்படின்னு நம்ம நரேஷன் வந்து எழுதணும் ஓகே நெக்ஸ்ட் என்ட்ரி எயிட் ஒன் பில்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் இசட் இஸ் டிஸ்கவுண்டட் வித் த பேங்க் ஃபார் ருப்பீஸ் நைன்டீன் தௌசண்ட் அவர் ஆக்சுவலாக நம்மளுக்கு நம்ம இசட்டுக்கு வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம் ஆனால் நைன்டீன் தௌசண்ட் தான் ரிசீவ் பண்ணுறோம் அதுக்காக அந்த ஜேர்னல் பாருங்கள் ஆகஸ்ட் எயிட்டு பேங்க் மூலமாக நம்ம ரிசீவ் பண்ணுறது வந்து நைன்டீன் தௌசண்ட் தான் ரிசீவ் பண்ணுறோம் விவா ஆனால் அவர் டுவெண்ட்டி தௌசண்ட் கொடுக்கணும் ஸோ பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் வந்து டிஸ்கவுண்ட்டு அலவுடு நம்ம வந்து அவருக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் அதனால் டிஸ்கவுண்ட்டு அலவுட டெபிட் பண்ணணும் தௌசண்ட் ருபீஸ் இது எதுக்கு அகைன்ஸ்டாக நடக்குதுன்னா பில்ஸ் ரிசீவபிள்க்கு அகைன்ஸ்டாக ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ணணும் டுவெண்ட்டி தௌசண்ட் எழுதணும் நரேஷன் கட்டாயம் எழுதணும் பேங்க் மூலமாக ரிசீவ் பண்ணுறனால தான் பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்கிறோம் ஓகே நெக்ஸ்ட் என்ட்ரி நம்பர் டென் குட் சோல்டு டு எம் ஆன் கிரெடிட் ருபீஸ் டுவெல் தௌசண்ட் எம் அப்படிங்கிறவருக்கு கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம் ஓகேவா டெபிட் த ரிசீவர் அப்போ யாரை டெபிட் பண்ணணும் எம்மு தான் இதில் டெபிட் எம்மை தான் வந்து ரிசீவர் அதனால எம் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணணும் டூ சேல்ஸ் அக்கௌண்ட்டை க்ரெடிட் பண்ணணும் ஓகேவா குட்ஸ் சோல்டு டு எம் ஆன் க்ரெடிட் அதாவது க்ரெடிட்டுக்கு தான் நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நரேஷனில் நம்ம கட்டாயம் தெரியப்படுத்தணும் ஓகே நம்ம நெக்ஸ்ட் என்ட்ரி பார்ப்போம் டுவெல்த் ஒன் குட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அஸ் ஃப்ரீ சாம்பிள்ஸ் ஃபார் ருப்பீஸ் டூ தௌசண்ட் ஃப்ரீ சாம்பிள்ஸ் அப்படின்னாலே சேல்ஸ் ப்ரமோஷன் தான் ஓகேவா நம்மளுடைய சேல்ஸை ப்ரமோட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுப்போம் ஸோ நம்ம ஜேர்னல் போடும்போது ஃப்ரீ சாம்பிள்ஸ் அதாவது சேல்ஸ் ப்ரமோஷன் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணணும் நம்ம குட்ஸை தானே கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை க்ரெடிட் பண்ணணும் ஓகேவா சேல்ஸ் ப்ரமோஷனை தான் டெபிட் பண்ணணும் அது ஒரு எக்ஸ்பென்சஸ் ஸோ சேல்ஸ் ப்ரமோஷனை டெபிட் பண்ணணும் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை தான் இதில் க்ரெடிட் பண்ணணும் நெக்ஸ்ட் ஒன் சிக்ஸ்டீன் குட்ஸ் டேக்கன் ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் ஆஃபீஸ் யூஸ்க்காக குட்ஸையே எடுத்துருக்கிறாங்க தங்களுடைய ஆஃபீஸில் உள்ள குட்ஸையே எடுத்துருக்கிறாங்க ஆஃபீஸ் யூஸ்க்காக தங்களுடைய குட்ஸை எடுத்திருக்காங்க ஸோ ஆஃபீஸ் யூஸ்ங்கிறனால ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ்ஸை நம்ம டெபிட் பண்ணணும் குட்ஸாக எடுத்துருக்கிறோம் இல்லையா அதனால நம்ம இங்கே டூ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு போடணும் ஓகேவா ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டாக டெபிட் பண்ணணும் டூ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் குட்ஸாகவே எடுத்திருக்கறனால டூ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை நம்ம க்ரெடிட் பண்ணணும் குட்ஸ் டேக்கன் ஃபார் ஆஃபீஸ் யூஸ் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக நரேஷன் எழுதணும் நெக்ஸ்ட் என்ட்ரி செவன்டீன் எம் பிகேம் இன்சால்வெண்ட் அண்ட் ஒன்லி ருபீஸ் எயிட்டி பெர் ருப்பீஸ் இஸ் ரிசீவ்ட் இன் ஃபைனல் செட்டில்மெண்ட் எம் வந்து தன்னை இன்சால்வெண்ட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டார் ஒன் ருப்பிக்கு அவரால் எயிட்டி பைஸ் தான் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு ஓகே இப்போ நம்மளுக்கு எம் வந்து எவ்வளோ தரணுன்னா டுவெல் தௌசண்ட் ருபீஸ் வந்து நம்மளுக்கு தரணும் நம்ம வந்து அப்போ ஜேர்னலில் எப்படி போடணும் அப்படின்னா கேஷ் வந்து நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணுறோம் ஒன் ருப்பிக்கு எயிட்டி பைஸ் தான் ரிசீவ் பண்ணுறோம் அவர் நம்மளுக்கு டுவெல் தௌசண்ட் ருபீஸ் தரணும் ஸோ டுவெல் தௌசண்ட் இன்டூ பாயிண்ட் எயிட் ஜீரோ அப்படி நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா கேஷ் அக்கௌண்ட்டுக்கு நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் பேலன்ஸ் அமௌண்ட்டு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம ரிசீவ் பண்ணவே மாட்டோம் ஸோ அது வந்து பேட் டெப்ஸ் அவர் நம்மளுக்கு தரவே மாட்டார் அதனால் அதை பேட் டெப்ஸில் போடணும் அவருடைய அக்கௌண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணுறனால டூ எம் அக்கௌண்ட்டை க்ரெடிட் பண்ணி டுவெல் தௌசண்ட் நம்ம எழுதிடணும் இன்ஸ்டால்வெண்ட்டுங்கிறத கட்டாயம் நம்ம எழுதணும் டுவெண்ட்டில் இசட் பில் ஆஃப் இசட் டிஸ்கவுண்டட் வித் த பேங்க் இஸ் டிஸ்ஆனரட் பில்லை வந்து டிஸ்ஆனர் பண்ணிட்டாங்க பேங்க அதாவது பில்ஸ் ரிசீவபிளை பேங்கில் வந்து டிஸ்ஆனர் பண்ணிட்டாங்க ஓகே இதுக்கான என்ட்ரி என்ன அப்படின்னா பில்ஸை ரிசீவ் பண்ணும்போது என்ன போட்டோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நம்ம என்ட்ரி போடணும் ஸோ இந்த என்ட்ரி வந்து பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணணும் டூ பேங்க் அக்கௌண்ட்டை க்ரெடிட் பண்ணணும் ஓகேவா செக் டிஸ் ஆனால் எப்படி என்ட்ரி போடுவோமோ அதே மாதிரி தான் பில்ஸ் ரிசீவபிளை டெபிட் பண்ணணும் டூ பேங்க் அக்கௌண்ட்டை க்ரெடிட் பண்ணணும் பில்ஸ் டிஸ்ஆனர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நரேஷன் எழுதணும் இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்